செப்டம்பர் 1, 1939 செப்டம்பர் 2, 1945 கிட்டத்தட்ட 6 வருடம் 1 நாள் ஒரு யுத்தம் அப்படிங்கிறது நீண்டு போகுது. அந்த யுத்தம் தான் 2வது உலக யுத்தம். இந்த 2வது உலக யுத்தத்தில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 4 கோடியிலிருந்து 6 கோடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது உலக யுத்தத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 2வது உலக யுத்தம் எப்படி முடிந்தது அப்படிங்கிறதும் தெரியும். ஹிரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்க அணு ஆயுதங்கள் வீசுகிறாங்க, ஜப்பான் சரணடைகிறாங்க, 2வது உலகப்போர் முடித்து வைக்கப்படுது. இந்த 2வது உலகப்போருக்கு காரணமாக இருந்த அவர், அந்த ஷார்ட் அவர் மீசை வச்சிருப்பாரு, அவரை நான் எமண்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கப் போகிறேன். ஏன்னா அவருடைய பெயரை சொன்னாலோ, அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தினாலோ நமக்கு மானிட்டைசேஷன் இல்லாட்டி நம்முடைய சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ எமண்டன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் யார் வரணும், அந்த லர் வரணும். தெரியுதுல நான் என்ன சொல்கிறேன்னு, ஹிட் அடித்த லர் வரணும், அவ்வளோதான். ஸோ எமண்டன் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த எமண்டன் அப்படிங்கிறவரை கொல்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், இவர் மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லாட்டி இவருக்கு எதிராக நிறைய பேர் கிளம்புறாங்க, இவர் கூடயே இருக்கிறவங்க இவங்க கொல்ல நினச்சிருப்பாங்க. 2வது உலகப்போருக்கு முன்னாடி வர, இல்லாட்டி இந்த 2வது உலகப்போர் நடந்து கொண்டு இருக்கிறது வர, இந்த எமண்டன் அப்படிங்கிற ஹிட் அடிக்கிற லெர்ரை யாரெல்லாம் கொல்ல நினச்சிருப்பாங்க, என்ன மாதிரியான அசாசினேஷன் பிளான் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் ரொம்ப வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு லக் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு லக் இருக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1921 முதல் அட்டம்ப்ட் நடக்கிறது 1921 தான். ஹாஸ்பரோஹஸ் பியர் ஹால் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹால், அந்த ஹாலில் நிறைய பேர் கூடியிருக்காங்க. அப்போ அந்த 1921 அப்படின்னு சொல்லும்போது 2வது உலக யுத்தம் தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தான் நாசி படை இல்லாட்டி நாசி அப்படிங்கிற ஒரு இயக்கமே உருவாகி வருது. அதில் ஒரு குட்டியாக ஒரு மனுஷன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் இந்த ஹாஃப்பரோஹஸ் அப்படிங்கிற இந்த ஹாலில், இந்த பியர் ஹாலில். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிற இந்த மனுஷனுடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்கு கம்யூனிஸ்டை சார்ந்தவங்க இருக்காங்க, இல்லை வேறு பல அமைப்புகளை சார்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவருடைய பேச்சில் தீ பறக்குது, அனல் பறக்குது, எல்லாருமே இவருடைய பேச்சை கேட்டு கைத்தட்டுறாங்க. யார்? அந்த ஹிட் அடித்த லெர் தான். ஸோ இந்த ஹிட் அடித்த லெர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் இவரை பார்க்குறாங்க, இவர் மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நபர்களால் சகித்து கொள்ளவே முடியலை. அப்படின்னா அந்த சின்ன பையனை இன்றைக்கே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது அந்த பியர் ஹாலில். அந்த பியர் ஹாலில் பிரச்சனை வெடித்த உடனே நாற்காலிகள் எல்லாமே பறக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு துப்பாக்கி சப்தம் அப்படிங்கிறது கேட்குது. கரெக்டாக இந்த துப்பாக்கியால் சுடப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிட் அடித்த லெர் தான். ஸோ இந்த ஹிட் அடித்த லெர் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதிர்ஷ்டவசமாக இந்த ஹிட் அடித்த லெர் தப்பிக்கிறார். அதன் பிறகு அங்கே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. காவல்துறை அதிகாரிகள் வர்றதுக்கு 20 நிமிடங்கள் ஆகின்றன. அந்த 20 நிமிடங்களும் இந்த ஹிட் அடித்த லெர் இருக்கார் பார்த்தீங்களா, எமண்டன், அவர் வந்து ஸ்பீச்சை நிப்பாட்டவே இல்லை. என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோ, இதுதான் எனக்கான தீர்ப்பு, இதுதான் என்னுடைய தீர்மானம், இப்படி தான் நான் பேசுவேன், இப்படி தான் என்னுடைய படையை வளர்ப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த ஹிட் அடித்த லெர் முதல் அட்டெம்ப்டில் தப்பிச்சிடுறார். இது நடப்பது 1921. இந்த ஈவெண்ட்டை பியர் ஹால் புட்ச் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். மியூனிச்சில் நடைபெற்ற இந்த பிரச்சனையை தான் பியர் ஹால் புட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் ஒரு தலைவன் பெரிய தலைவனாக மாறுறான். அந்த ஹிட் அடித்த லெர்ரை எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய், இப்படி ஒரு அசாசினேஷன் ட்ரை பண்ணாங்களாம்ப்பா, அவர் ஜெயிச்சிட்டாரு இல்லை தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பேசுப்பொருளாக மாறுது. 1921, அதன் பிறகு 1938, கிட்டத்தட்ட 17 வருடங்கள். 2வது உலகப்போர் தொடங்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. ஆனால் 1938 கத்தோலிக் சபைக்கு எதிராக இந்த ஹிட் அடித்த லெர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் இவர் மேலே வெறுப்புடன் இருக்காங்க, சொல்லப்போனால் கொலை காண்டுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் தான் மௌரிஸ் பாவுத் அப்படிங்கிறவர். இந்த மௌரிஸ் பாவுத் அப்படிங்கிறவர் கத்தோலிக் சபைக்கு எதிராக எமண்டன் அப்படிங்கிறவர் இருக்கார், ஹிட் அடித்த லெர் இருக்கார். அப்படி இருப்பது மட்டும் கிடையாது, அவர் சாத்தான வழிபடுறாரு. அவரை கொன்னாதான் கத்தோலிக் சபையும் காப்பாற்ற முடியும், இந்த சாத்தான் வழிபாட்டிலேருந்து நிறைய மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு மௌரிஸ் அவர்கள். ஸோ ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய மௌரிஸ் அவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த பியர் ஹால் புட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவெண்ட்டை ஒவ்வொரு வருடமும் செலிப்ரேட் பண்ணுவார் ஹிட் அடித்த லெர்.
அப்போ இதில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே வருவார், மியூனிச்க்கு வருவார். அந்த டைம் அவரை கொல்றதுக்கு நம்மகிட்ட என்ன வேணும், துப்பாக்கி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து ஒரு பிஸ்டலை வாங்குறார். அப்படி வாங்கி அந்த பிஸ்டலை எப்படி சுட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ட்ரைனிங் எடுக்கிறார். ஒரு காட்டுப்பகுதியில் நிறைய ரொம்ப ட்ரைனிங்லாம் முடித்த பிறகு கண்டிப்பாக இவரால் இந்த ஹிட் அடித்த லெரரை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு நினைக்கிறாரு. மியூனிச் அந்த டே வருது. அந்த டே வரும்போது அந்த எமண்டன் அப்படிங்கிறவர் வந்து இறங்குறார். வந்து இறங்கி மக்கள் மத்தியில் அப்படியே நடந்து போகிறார். ஏன்னா ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார். அப்படி ஃபேமஸ் ஆகி போகும்போது இவர் கையில் இருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி மெதுவாக எடுக்கப்படுது. மெதுவாக எடுக்கப்பட்டு அந்த எமண்டனை கரெக்டாக எய்ம் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா எமண்டன் அவர்கள் இல்லாட்டி இந்த ஹிட் அடித்த லெருக்கான அந்த படை இருக்குது பார்த்தீங்களா, நாசிப்படை, அந்த படையினுடைய வணக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லோரும் கையை தூக்குறாங்க. ஐயையோ கையை தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவனுடைய எய்ம் எல்லாமே தப்பிருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ஹிட் அடித்த லெரு மெதுவாக அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகும்போது இவர் கையை தூக்கி துப்பாக்கியை வச்சுருக்கிறத இன்னொரு காட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விரட்டி பிடிக்கிறாங்க. மனுஷன் ட்ரெயின் ஏறி தப்பிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெயினுக்குள்ளேயே வச்சு இந்த மௌரிஸ் அப்படிங்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது நடந்தது 1938 நவம்பர் 9. ஆனால் 1941 நீ ஹிட் அடித்த லெரரை கொல்ல வந்த உன்னை நாங்கள் தூக்கில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிடறாங்க, அவருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இரண்டாவது முறையாகவும் இந்த எமண்டன் அப்படிங்கிற அவர் தப்பிச்சிடுறார், ஹிட் அடித்த லெரரை தப்பிச்சிடுறார். அடுத்த ஒரு வருஷத்தில் அடுத்த ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது நடக்குது, அதாவது 1939. இந்த அட்டெம்ப்டை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, சாதாரண ஒரு மனிதர், ஒரு கார்பெண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெயர் ஜார்ஜ் எல்சர் அப்படிங்கிறது தான். நம்ம நாடு ரொம்ப பெரிய அளவில் யுத்தத்துக்கு தயாராகிட்டுருக்கு. 1939 நான் சொன்னேன், அந்த இரண்டாவது உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜெர்மனி தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு நிறைய பேர் வார் த்ரெட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹிட் அடித்த லெரு தான். அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அவரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறார். அந்த ஆராய்ச்சி என்னென்னா, ஒரு குண்டு தயாரிக்கணும், டைம் பாம்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் பாம்பு அப்படிங்கிறதுக்கு 144 hours அப்படிங்கிறத டைமராக செட் பண்ணணும். இதை தான் இந்த கார்பெண்டர் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ 144 hours பிறகு ஒரு டைம் பாம் வெடிக்க வைக்கிறதுக்கான பாம்பை உருவாக்குறார். எல்லாம் உருவாயிடுச்சு. எந்த இடத்துல வச்சு இதை வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் மறுபடியும் இந்த பியர் ஹால் புட்ச் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கான ஆனிவர்சரி நடக்கும்ல, அதுக்கு யார் வருவாங்க, ஹிட் அடித்த லெர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியும். ஸோ அப்படி தெரிகிறதுனால இவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு. எந்த இடத்துல வந்து இந்த எமண்டன் அப்படிங்கிற ஒரு பேச்சு கொடுப்பாரோ, அதாவது அந்த ஹிட் அடித்த லெர் பேச்சு கொடுப்பாரோ, அந்த இடத்த சூஸ் பண்ணுறார். அப்படி சூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நைட்டும் அந்த இடத்துக்கு வருவார். வந்து 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 ஸ்பீச் கொடுக்குற ஒரு மேடை இருந்தது அப்படின்னா அதுக்கிட்டேயே ஒரு சுவர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சுவற்றினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் நோண்டி அந்த சுவற்றினுடைய மறுபக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு இல்லை அதில் இருக்கக்கூடிய சிமெண்ட் மாதிரியான பொருட்கள் எல்லாமே உருவ ஆரம்பிக்கிறார், சுரண்ட ஆரம்பிக்கிறார். ரொம்ப நாள், பல வாரங்கள் இப்படி சுரண்டி 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 அவருடைய குண்டுகள் வைப்பதற்கு தேவையான ஒரு ஓட்டையை ரெடி பண்ணுறார். அப்படி அந்த ஓட்டையை ரெடி பண்ண பிறகு இந்த குண்டு அப்படிங்கிறத அங்கே வைக்கிறார். இது எதுவுமே யாருக்குமே தெரியாத வண்ணம் பார்த்துக்கொள்கிறார். ஏன்னா இவர் ஒரு கார்பெண்டர், சுவெட்டில் வேலை செய்யும்போது இல்லாட்டி இந்த மாதிரிலாம் வேலை செய்யும்போது அவருடைய அந்த ஒர்க் என்வான்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வந்துடுவாராம் மனுஷன். ஸோ ஜார்ஜ் அவர்கள் போட்ட திட்டத்தின்படி இந்த பியர் ஹால் பிக்சர் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது, ஆனிவர்சரிக்கு வரும்போது அவர் பேசுவார். அவர் பேசி கரெக்டாக 9:30 வரை பேசுவார். 9:20 இந்த வெடிகுண்டு வெடிக்கணும், இதுதான் டைமர் செட் பண்ணிட்டார். அந்த நேரம் ஜார்ஜ் அவர்கள் காத்துட்ருக்காங்க, எப்பண்டா 9:20 வரும், ஏன்னா பொதுவாக 9:30 ஸ்பீச் இருக்குன்னு சொல்லிட்டேம்ல. ஆனால் திடீர்னு பார்த்தா இவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, இந்த ஹிட் அடித்த லெரு வேறொரு இடத்துக்கு போகணுமா இருந்துச்சு. 8:00 அவருடைய ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இரண்டாவது உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பரபரன்னு இயங்கி கொண்டிருக்கிற நேரம், எப்போவுமே 9:30 பேசுகிற மனிதர் 9:07 to 9:12 அவருடைய ஸ்பீச் எல்லாமே முடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பி போயிட்டார். 9:12 கிளம்பி போனோடனே கூட்டமும் களைய ஆரம்பிக்குது. ஸோ கூட்டமும் களைய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இந்த பாம்பு அவரால் எடுக்கவும் முடியல. கரெக்டாக 9:20 அவர் நினச்ச மாதிரி அந்த குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்த அந்த பில்லர், ஒரு சுவரில் வச்சுருந்தார்னு பார்த்தீங்களா, அந்த பில்லர் சரிஞ்சு எந்த இடத்துல இந்த ஹிட் அடித்த லெரு பேசிகிட்டு இருந்தாரோ அதே இடத்துலேயே பில்டிங் கொலாப்ஸ் ஆகி விழுகுது. அப்படின்னா ஹிட் அடித்த லெருக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சரிப்பா, இந்த இடத்துல யார் குண்டு வச்சார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜார்ஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை சிறையில் அடைக்கிறாங்க. 1945 வரை அவர் ரொம்ப துன்பங்களை அனுபவிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை கொண்டு இழுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, கொண்டுடுறாங்க. இதுதான் ஜார்ஜ் அவர்களுடைய ட்ரை. 1939 மூணாவது அட்டம் அப்படின்னா 1943. இந்த டைம்
வேர்ல்டு வார்லாம் ரொம்ப பீக்காக போயிட்டுருக்கு. இவருக்கு பிடிக்காத நபர்கள் ஜெர்மனி படையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு இந்த ஹிட் அடித்த லெர்ரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதில் ஒரு நபர் தான் ஹென்னிங் ஆன் ட்ரஸ்கோ அப்படிங்கிறவர். இந்த ஹென்னிங் ஆன் ட்ரஸ்கோ அப்படிங்கிற ஒரு கமாண்டர் ஆஃபீஸர் ஸ்மால்னஸ்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஹிட் அடிச்ச லெர் வராரு. அவர்கிட்ட அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஹென்னிங் ஆன் ட்ரஸ்கோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹென்னிங் ஆன் ட்ரஸ்கோ அப்படிங்கிறவர் மட்டும் கிடையாது, அவர் கூட இன்னொரு நண்பரும் சேர்ந்து இந்த ஹிட் அடிச்ச லெர்ரை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதோடி ஜெர்மனியை எல்லாரும் வெறுப்பது நிறுத்த வேண்டும், அதனால் இவரை நம்ம கொஞ்சே ஆக வேண்டும். ஸோ அவருக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கப்படுது. யாருக்கு? ஹிட் அடிச்ச லெருக்கு எல்லா விஷயமுமே சொல்லிக் கொடுத்த பிறகு இந்த ட்ரஸ்கோ அப்படிங்கிறவர் என்ன செய்கிறார்னா, அந்த ஹிட் அடிச்ச லெரு கூட நிறைய காவலாளிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ஒரு பேக்கை தூக்கி கொடுக்குறார். அந்த பேக்கு கொடுத்தவர் என்ன சொல்கிறாருனா, இந்த ட்ரஸ்கோ அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்குள்ளே இரண்டு பிராண்டி பாட்டில் இருக்குப்பா, ரொம்ப ரேராக கிடச்சது, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நம்ம தலைவர் கேட்டார்னா ஊற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்குமே டவுட் வரல, ஏன்னா ட்ரஸ்கோவை பற்றி யாருக்குமே அந்தளவுக்கு டவுட்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ட்ரஸ்கோ கொடுத்தது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி நேராக அதை எங்கே கொண்டு வச்சிடுறாங்க, இந்த ஹிட் அடிச்ச லெர் அவருடைய பெட்ரூம்லேயே கொண்டு வச்சிடுறாங்க. இந்த பெட்ரூமுக்கும் இவருடைய மீட்டிங் நடந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 15 நிமிஷம் தான். ஸோ 15 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டாங்க. 30 நிமிஷத்துக்கான குண்டு அந்த டைமர் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. 30 நிமிஷத்தில் ஒரு ஃபியூஸ் அப்படிங்கிறது நேராக என்ன செய்யணும், வெளியில் வந்து அந்த குண்டு வெடிக்கணும். ஸோ 30 நிமிடத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ரஸ்கோ மற்றும் ட்ரஸ்கோவினுடைய நண்பர்கள். ட்ரஸ்கோவினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஃபேபியன், ட்ரஸ்கோவும் ஃபேபியனும் அந்த அரை மணி நேரத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 30 மணி நேரம் ஆயிடுச்சு, எந்த விதமான குண்டு சப்தமும் கேட்கல. இவருடைய பெட்ரூம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இவருடைய பெட்ரூம் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஹிட் அடிச்ச லெருனுடைய பெட்ரூம் அப்படிங்கிறது அந்த பிளேனில் தான். ஸோ பிளேனில் ட்ராவல் பண்ணும்போதே வெடிச்சு செதறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இவங்களுடைய கணக்கு தப்பாயிருச்சு. அப்படின்னா அவருடைய பிளேன் பெர்லினில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி இந்த ட்ரஸ்கோ மற்றும் ஃபேபியனுக்கு கிடைக்குது. என்னடா 30 நிமிஷத்தில் வெடிச்சு செதறும் நம்ம நினச்சோமே, 15 நிமிஷம் டிஸ்டன்ஸில் அவருடைய ஃப்ளைட்டு நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு, 15 நிமிஷத்தில் ஏறி இருப்பார். அவருடைய பெட்ரூம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பிளேனுக்குள்ளேயே என்ன வச்சுருப்பாங்க, இந்த சூட்கேஸை கொண்டு வச்சுருப்பாங்க. ஏன் வெடித்து செதறலை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த கேள்வியை விட அவருக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்முடைய கூட்டத்தை அழிச்சிருவாங்க, சீக்கிரமாக அந்த பாட்டிலை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி பெர்லினுக்கு போகிறார் இந்த ட்ரஸ்கோ. அப்படி ட்ரஸ்கோவு போன உடனே அந்த காவலாளி இருந்தார் பார்த்தீங்களா, அந்த காவலாளியை பார்த்து, நேற்று கொடுத்த பார்சலில் உண்மையான பிராண்டியை வைக்க மறந்துட்டேன்ப்பா, அது பார்சல் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த பார்சலை வச்சுட்டு இந்த பார்சல் எடுத்துகிட்டு அங்கே வரார். ட்ரஸ்கோவும் ஃபேபியனும் செக் பண்ணும்போது தான் தெரியுது, ஃபியூஸ் சரியாக ஒர்க் ஆகலை. சப்போஸ் சரியாக அந்த ஃபியூஸ் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா அன்னைக்கே ஹிட் அடிச்சல் இருக்கு, ஆயுஸ் இல்லாமல் போயிருக்கும். ஸோ இந்த ட்ரஸ்கோ இதோடி நிப்பாட்டலை. 1943 கரெக்டாக ஒரே ஒரு வாரம், ஒரு வாரத்துக்கு பிறகு அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். ஏன்னா எப்படியாவது இந்த ஹிட் அடிச்சல் லெர்ரை எமண்டனை என்ன செஞ்சிடணும், கொண்டு போட்டுடணும். அப்போ என்ன செய்கிறார்னா, நிறைய அவர் கூட இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் பார்த்து பார்த்து பார்த்து, எப்பா நீ ரெடியாக இருக்கியா அப்படிலாம் சொல்லி ஒரு நபரை என்ன செஞ்சிடறாங்க, தற்கொலைப்படை செய்கிறதுக்கு தயாராக வைக்கிறாங்க. அப்போ தற்கொலைப்படைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, அவருடைய உடம்புல பிளாஸ்டிக் பாம்பு எல்லாமே கட்டிட்டு ஹிட் அடித்த லெருக்குடையே நடக்கக்கூடிய ஒரு நபர் ரெடியாக இருக்காரு. அப்படி ரெடியாக இருக்கார், அவருடைய பெயர் ருடோல்ஃப் அப்படிங்கிறது தான். ஸோ ருடோல்ஃப் ரெடியாக இருக்காரு, ட்ரஸ்கோ மற்றும் ஃபேபியன் அப்படிங்கிறவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹிட் அடிச்சலர் நடக்க நடக்க இந்த ருடோல்ஃப் அப்படிங்கிறது ஒரு கூடையே ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி நடந்து போயிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிட் அடிச்சலர்கிட்ட யாரோ பேசுகிறாங்க, திடீர்னு ஒரு கதவை திறந்துட்டு டக்குன்னு உள்ளக்க போயிடுறாரு ஹிட் அடிச்சலர். இந்த ருடோல்ஃபுக்கு என்ன செய்யணும்னே தெரியலை, ஐயோ அவரையும் காங்கலை, நம்ம இப்போ வெடித்து செதறிடுவோமே அப்படின்னு சொல்லி அர்ஜெண்டாக டாய்லெட் வருது அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாரு. ஓடி போய் அந்த மனுஷன் டாய்லெட்டுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் பாம்பெலாம் இருந்துச்சுல அதெல்லாம் கலட்டி வெளியில் போடுறார். ஆனால் இங்கே இன்னொரு சம்பவம் நடந்துருச்சு, ஹிட் அடிச்சலருக்கு உண்மையிலே அவரை கொல்ல வந்தாங்கிறதும் தெரியாது. இந்த நபர் அந்த பாம்பை கரெக்டாக டிஃப்யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தானா வெடிச்சும் செதறியிருப்பார். இங்கேயும் இந்த ட்ரஸ்கோ ஃபேபியன் இந்த ருடோல்ஃப் அவர்களுடைய பிளான் கொலாப்ஸ். ஸோ 1943 இரண்டு தடவை அட்டம் பண்ணாங்க, 1944 இந்த தடவை இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறவர் கிளாஸ், ஒரு கர்னல் தான். இந்த கிளாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஜெர்மனிக்காகலாம் போராடிய நபர், ஒரு கண்ணை இழந்து ஒரு கையெல்லாம் இழந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இந்த ட்ரஸ்கோவினுடைய நட்பு கிடைக்குது. ஸோ ட்ரஸ்கோவும் இவரும் சேர்ந்து, இந்த கிளாஸ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து இவர் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஹிட் அடிச்சலர் வந்து நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வேர்ல்ட் ஃப்ளேயர் கான்ஃபரன்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்ட் ஃப்ளேயர் கான்ஃபரன்ஸுக்கு ரெடி ஆகிட்டு எல்லோரும் இருக்கும்போது இந்த கிளாஸ் அவர்கள் கையில் ஒரு சூட்கேஸ் அப்படிங்கிறது இருக்குது. சூட்கேஸ் எல்லாருமே சூட்கேஸ் கொண்டு வருவாங்க. நான் இவருடைய அந்த கிளாஸ் அப்படிங்கிறவருடைய சூட்கேஸுக்குள்ளே என்ன இருக்குது,
இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் பாம்பு அப்படிங்கிறது இருக்குது. நேராக ஹிட் அடிச்சல்லர் ஒரு ரூமில் இருக்காரு, அவர் கூட ஒரு மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க, இவரும் சேர்ந்து கிளாஸ் அவர்களும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் இந்த சூட்கேஸை ஹிட் அடிச்சல்லர் கூட்ட ரொம்ப நெருக்கமாக வைக்கிறாரு. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லி வெளியில் வரார். மனுஷன் வெளியில் வந்த கொஞ்சம் நேரத்திலேயே இது வெடித்து செதறிடும் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இவர் நினச்ச மாதிரியே வெடித்து செதறது குண்டு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அங்கே தூசி அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சும்மா தடவி விட்டுட்டு வராரு ஹிட் அடிச்ச லெரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத ஹிட் அடிச்ச லெரு வெளியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி ஒரு சூட்கேஸ் ரொம்ப கிட்ட என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் தள்ளி வைக்க சொன்னேன். அங்கேருந்த அதிகாரி அதை எடுத்து அந்த டேபிளுக்கு பின்னாடி வச்சுட்டாரு. திடீர்னு பார்த்தா அது வெடிச்சிருச்சு. இதை கொண்டு வந்தது கிளாஸ் தான். இவனை பிடிச்சா எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் மற்றும் அந்த ஃபேபியன், அந்த ருடோல்ஃப், அவங்க கூட இருந்த ட்ரெஸ்கோ, அந்த ட்ரெஸ்கோக்கு உதவின இன்னும் 10 நபர்கள் எல்லாரையும் ஒன்றா ஒரே இடத்துல போட்டு தள்ளுறாரு இந்த ஹிட் அடித்த லெர். கிட்டத்தட்ட 6 முறை நமக்கு தெரிஞ்சது மட்டுமே 6 முறைக்கு மேலே இவரை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரை கொல்ல முடியலை. என்னதான் ஒரு மனுஷனுக்கு லக் இருந்தாலும் அது இந்த அளவுக்காக இருக்கும்? அதுவும் ஹிட் அடித்த லெருக்கு என்ன மாதிரி லக் இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதானா? இந்த ஹிட் அடிச்ச லெர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாருங்கிறத சில நபர்கள் முன்கூட்டியே கணித்திருந்தார்கள். அது என்ன அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். இது நாள் வரையிலும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் ப்ளஸ் இந்த விதி நம்மலாம் இப்படி தான் இருப்போம், நம்மலாம் உடனே அப்படி யாராவது உங்ககிட்ட நெகட்டிவாக பேசினாங்கன்னா அவனை கொல்றதுக்கு 6 முறை ட்ரை பண்ணாங்க இதெல்லாம் கேட்டுப்பார், இதுலேருந்து தப்பிச்சவங்க இருக்காங்க, நானும் என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிள்லேருந்து தப்பிச்சு நல்ல ஒரு மனிதனாக வந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். விதி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நெகட்டிவாக நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது மேலும் ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன. மறுபடியும் நான் சொல்கிறேன், லட்சக்கணக்கான மனிதர்களுடைய இறப்புக்கு காரணமான ஒரு நபரையே அவங்க நினைக்கும் போது கொல்ல முடியலைனா இல்லை அவங்கள வீழ்த்த முடியலைனா உங்களை எப்படி வீழ்த்த முடியும்? நீங்கள் நிறைய பேர் வாழ வைக்க பிறந்திருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க. இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.